இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் லைக் பண்ணுறதில்ல. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நன்றி. 2G வழக்கில் சிபிஐ அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு மனுக்கள் மீது ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் தினம்தோறும் விசாரணை நடைபெறும் என டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த திமுகவை சேர்ந்த ஆ ராசா, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோர் மீது தனியார் நிறுவனங்களுக்கு 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு நடைபெற்றதால் அரசுக்கு இழப்பீடு ஏற்பட்டதாக மத்திய தணிக்கை குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நீண்ட வருடங்களாக நடைபெற்று வரும் இந்த வழக்கில் அனைவரும் விடுவிக்கப்பட்ட நிலையில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த ஆண்டு மீண்டும் விசாரணை தொடங்கியது. இந்நிலையில் மீண்டும் இந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ தரப்பில் இந்த வழக்கின் விசாரணை செப்டம்பர் மாதம் இறுதி வரை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த டெல்லி உயர்நீதிமன்றம் எதிர்மனுதாரர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதால் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி வைத்திருக்க கூடாது என எதிர்மனுதாரர் வாதிட்டதால் இந்த வழக்கின் விசாரணை 2 வாரங்களுக்கு மட்டுமே ஒத்திவைக்க முடியும் என கூறிய டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி, ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் இந்த வழக்கில் நாள்தோறும் விசாரணை நடைபெறும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.